is 1.6 la third sum previous sum model e da okay inga k n paathom inga vandu lambda mu andha mari nama andha values vandu nama paakaporam okay investigate the values of lambda and mu naming mattum da different anga vandu k n paathom ore or single value paathom inga vandu two values kuduthirukanga the system of linear equations 2x plus 3y plus 5z equal to 9 7x plus 3y minus 5z equal to 8 2x plus 3y plus lambda z equal to mu have no solution a unique solution and infinite number of solutions பாருங்க இந்த லாம்டாக்கும் மியூக்கும் நம்ம என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணிட்டு நம்ம வந்து ரோ ஆபரேஷன்ஸ் மூலமா நம்ம வந்து அதை என்ன பண்ணுவோம் எக்லன் ஃபார்முக்கு நம்ம அதை ரிடூஸ் பண்ணுவோம் சோ அந்த ரிடூஸ் பண்ண மேட்ரிக்ஸ்ல இருந்து நம்ம ரேங்க் ஃபைண்ட் பண்ணுவோம் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ரேங்க் அண்ட் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸோட ரேங்க் வச்சு தான் நோ சொல்யூஷன் எப்ப கிடைக்கும் அந்த ரெண்டு ரேங்க்கும் பாத்தீங்கன்னா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸோட ரேங்க்கும் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோட ரேங்க்கும் நாட் ஈக்குவல் டு வந்தா அது நோ சொல்யூஷன் வந்துரும் நம்மளோட அன்னோன்ஸ் மொத்தம் எத்தனை 3 அன்னோன்ஸ் இருக்கு அதோட ரேங்க் வந்து 3 னு வந்துருச்சு கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோட ரேங்க்கும் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸோட ரேங்க்கும் 3 அப்படினு கிடைச்சதுனா யூனிக் சொல்யூஷனா இருக்கும் அண்ட் இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ்னா என்ன அதோட நம்ம கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோட ரேங்க்கும் நம்மளோட ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸோட ரேங்க்கும் பாத்தீங்கன்னா லெஸ் தென் 3 ஆ இருந்துச்சு 3 விட குறைவா இருந்துச்சு அப்படினு சொன்னா இன்ஃபைனட்லி இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ அந்த கான்செப்டை வச்சு தான் போன சம்மோட அதே மாடல் தான் பட் அதோட லேண்டா மியூட நேமிங் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஓகேங்களா கொடுத்துருக்க இந்த 3 ஈக்குவேஷன்ஸை வச்சு நம்ம என்ன செய்யலாம் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ணலாம் ஓகேங்களா ஏ பார் பி ஸோ இங்கே பாருங்கள் ரைட் நம்ம கொடுத்துருக்க அந்த மேட்ரிக்ஸை நம்ம லீனியர் ஈக்குவேஷன்ஸை வச்சு நம்ம அந்த மேட்ரிக்ஸ் வந்து ரைட் பண்ணியாச்சு தென் என்ன செய்யலாம் பாருங்கள் நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலமெண்ட்டை பார்க்கலாம் டூன் இருக்கு அதுக்கு கீழே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ஜீரோவாக சேஞ்ச் பண்ணுவோம் ஒன்னு இருந்தால் நம்ம ரோஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம் இங்கே எதுவுமே ஒன்னுன்ற மாதிரி ஒரு வேல்யூ இல்லை 272 அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணலாம் நம்ம டைரெக்டாக சப்ராக்ஷன் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அதனால் என்ன பண்ணலாம் பாருங்கள் ஆர் டூ என்ன செய்யலாம் 2R2 அதாவது இங்கே 7 இருக்கு ஓகேங்களா ஸோ R1-ஐ 7-ஆல் மல்டிப்ளை பண்ணணும் R2-ஐ பாருங்கள் 2-ஆல் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ அப்போ 2R2 மைனஸ் 7R1 பண்ணணும் ஓகேங்களா இந்த 7-ஆல் R1-ஐ மல்டிப்ளை பண்ணணும் R2-ஐ இந்த 2-ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்படியே மாற்றி அந்த நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும் தென் சப்ட்ராக்ட் பண்ணணும் இப்போ R1 எந்த சேஞ்சும் இல்லை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா 2, 3, 5, 9 அந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம் R2 மட்டும் பாருங்கள் இது வந்து 7 இருக்கு இந்த 2-ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 14 வரும் 2-ஐ 7-ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 14 வரும் 14-14 0-னு வந்துடும் ஓகேங்களா அடுத்தீங்க பாருங்க 3 இருக்கு இந்த 3-ஐ 2-ஆல் மல்டிப்ளை பண்ணா 6 அப்படின்னு வந்திருக்கும் தென் 3-ஐ 7-ஆல் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்க 21 கிடைக்கும் 3-ஸ் இங்க பாருங்க 3-ஐ நம்ம 2-ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் 6 தென் R1-ஐ 7-ஆல் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ 7, 3, 21 ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது 6-21-15 வரும் ஆனால் இங்கே 15 போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ரோஸ் எல்லாமே மைனஸில் வரும் ஸோ மைனஸில் வரும்போது நம்ம ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் இது எல்லாமே என்னவாக மாறிடும் ப்ளஸ் வேல்யூஸாக மாறிடும் ஓகேங்களா ஸோ -15 தான் அதோட வேல்யூவை அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே -5, 2s are -10 5, 7s are 35 சப்ராக்ட் பண்ணோம் ஸோ -35 -45 அப்படின்னு வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா -45 அடுத்து பாருங்கள் 9, 7s are 63 8, 2s are 16 ஸோ 16-63 வந்தீங்கன்னா -47 அப்படின்னு கிடச்சிருக்கும் ஸோ மைனஸ் இந்த 3 வேல்யூஸுமே பாருங்கள் -15, -45, -47 இருக்குது ஸோ இந்த ரோவல் R2 அந்த ஸ்டெப் வந்து இல்லாமல் டைரெக்டாக ஆன்சர் போட்டிருக்காங்க அங்கே பாருங்கள் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸால் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் R2 அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிட்டோம்னா எல்லாமே ப்ளஸ் வேல்யூஸாக மாறிடும் ஓகேங்களா அடுத்து R3 பாருங்கள் R3-R1 பண்ணாலே 2 இங்கே இருக்குது 2-2 பண்ணாலே இந்த ப்ளஸ் 0-ஆக மாறிடும் ஸோ 2-2 0 3-3 0 λ-5 μ-9 ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தாச்சு ரோ எக்லன் ஃபார்மில் மாறிடுச்சு எப்போ நோ சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னா ரேங்க் வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோட ரேங்க்கும் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் ஈக்குவலாக வரக்கூடாது ஸோ அப்போ நம்ம லாம்டாக்கு
வந்து பாருங்க 5 கொடுத்துட்டனா இது 0 மாறிடும் மியூ அப்ப வந்து not equal to 9 ஆ இருக்கும் ஏனா equal to 9 ஆ இருந்தா இந்த பிளேஸும் 0 ஆ மாறிடும் சோ அப்ப பாத்தீங்கன்னா rank of a வந்து இது 0 ஆயிடுச்சுனா 2 ஆ மாறிடும் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸோட rank வந்து 3 சோ not equal to னு வந்துச்சுனாவே சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹஸ் நோ சொல்யூஷன் அதுக்கு வந்து சொல்யூஷனே இருக்காது ஓகேங்களா யூனிக் சொல்யூஷன் எப்ப கிடைக்கும் இந்த லாம்டாவும் not equal to 9 ஆ இருக்கணும் ஏனா சாரி லாம்டா நாட் ஈக்குவல் டு 5 லாம்டா நாட் ஈக்குவல் டு 5 ஏன்னா லாம்டா 5 வந்தால் தான் 5-5 ஜீரோவாக மாறும் சொல்ல கிளாஸ் ஒர்க்கில் ரைட் பண்ணிங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க லாம்டா நாட் ஈக்குவல் டு 5 மியூ வந்து நாட் ஈக்குவல் டு 9 ஏன்னா மியூ வந்து இங்கே 9 ஆனால் தான் இங்கே ஜீரோவாக மாறிடும் நாட் ஈக்குவல் டு 9 போது இப்போ கன்ஃபார்மாக இந்த பிளேஸ் வந்து ஜீரோ ஆகாது அந்த மாதிரி நாட் ஈக்குவல் டு 5னால இந்த பிளேஸ் ஜீரோவாக மாறாது அப்போ ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 3னு கிடைக்கும் இது வந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்னாவே நமக்கு என்ன கிடைச்சிடும் யூனிக் சொல்யூஷன் கிடைச்சிடும் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷன் ஓகேங்களா அடுத்து இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் எப்போ கிடைக்கும் இந்த லேம்ட் அப்படியே ஆப்போசிட் யூனிக் சொல்யூஷனுக்கும் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷனுக்கும் அப்படியே ஆப்போசிட்டிங்க நாட் ஈக்குவல்ட்டுன்னு போடுங்க இங்கே ஈக்குவல்ட்டுன்னு போடுங்க ஈக்குவல்ட்டுன்னு போட்டிங்கன்னா இங்கே லேம்டா வந்து 5 கொடுத்துட்டுன்னு வைங்களேன் இந்த பிளேஸ் ஜீரோவாக மாறிடும் அந்த மாதிரி மியூ ஈக்குவல் டு 9 கொடுத்தாலும் இந்த பிளேஸ் ஜீரோ ஆகிட்டு என்னவாக ஆரம்ப பாருங்க ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் 2 அப்படின்னு கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 3 அதாவது லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் அன்னோன்ஸோட வேல்யூஸோட ரேங்க் வந்து குறைவாக இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் கிடைக்கும் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் நமக்கு யூனிக் சொல்யூஷனுக்கும் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷனுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான் இங்கே பார்த்தீங்கன்னா எது நம்ம நாட் ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்குறோமோ அதை வந்து இங்கே ஈக்குவல்ட்டுன்னு கொடுப்போம் அப்போ என்ன கிடச்சிரும் ரேங்க் வந்து அதை விட ரெடியூஸ் ஆகிட்டு கிடைக்கும் ஸோ அப்போ இங்கே 3 கிடைக்கல இங்கே 2 அப்படின்னு கிடைக்கும் ஜீரோவாக மாறிடும் 1 ரோ ஸோ அப்போ நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா